நம் வாழ்க்கையில் நாம் பிறப்பிலிருந்து நம் இறப்பு வரை நம் ஊடே வரும் ஒரு அற்புதமான படைப்பை பற்றி நம்முடைய அன்னையாய், தங்கையாய், மனைவியாய், ஆசிரியராய், தெய்வமாய், இப்படி பல பரிமாணங்களில் நம் வாழ்க்கை முழுவதும் வந்து கொண்டிருக்கும் பெண்களை பற்றி தான். பெண்கள் நாட்டின் கண்கள் என்பது பலமொழி. அந்த கண்களாகிய பெண்களை நாம் பாதுகாக்கிறோமா என்றால் அது கேள்விக்குரியதான். பெண்கள் எல்லா துறைகளிலும் சுதந்திரமாக முன்னேறி கொண்டு சென்றாலும் பாதுகாப்பு என்பது சரிவர கிடைக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற கேட்ட காலம் மாறி ஆகாய விமானம் ஓட்டும் பெண்களுக்கு அடுப்பு எதற்கு, கையிலே துடுப்பு எதற்கு என்று கேட்கும் அளவிற்கு பெண்கள் முன்னேறியிருக்கின்றனர். பெண்களுக்கான சுதந்திரத்தை கொடுத்த நாம் அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். நம்ம நாட்டில் சில ஆண்டுகளாக சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்படுறாங்க. இந்த மாதிரி சில நிகழ்வுகளை பேசத்தான் உங்கள் முன்னாடி வந்திருக்கிறேன். நம்ம இந்தியாவில் என்னதான் நடக்கிறது, நடக்க போகுது? 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் ஆசிப்பா, 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐனாபுரம் காது கேளாத சிறுமி, 3 மாதத்துக்கு முன்னாடி திருமுல்லை வாயில 4 வயது சிறுமி, அன்று போரூரில் ஹாசினி, தற்போது அறந்தாங்கியில் சிறுமி ஜெயபிரதா, இப்படி 1000 பெண் குழந்தைகள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்படுறாங்க. இப்படி எவ்வளவோ சிறுமிகள் தினம் தினம் இந்த மாதிரியான மோசமான கொடுமை ஆளாகி உயிரிழப்புகள் தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்கிறது. ஏன் இந்த பெண் குழந்தைகளின் பாதுகாப்புக்கு நாம என்னதான் செய்ய போறோம், இதற்கு என்னதான் தீர்வு? குற்றம் சாட்டப்பட்டவன் பணம் அரசியல் செல்வாக்கு உள்ளவன் என்றா உடனே வெளியே வந்துடுறான். செல்வாக்கு இல்லாதவன் வருட தண்டனை, ஆயுள் தண்டனை, தூக்கு தண்டனை கொடுக்கப்படுது. இருந்தாலும் இந்த குற்றங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கு. வருட தண்டனையோ ஆயுள் தண்டனையோ கொடுத்தா அரசாங்கத்தின் செலவில் அவனை பாதுகாக்கணும், மரண தண்டனை கொடுத்தா ஒரு நொடியில முடிஞ்சுவிடும். ஆனா இந்த தீர்ப்பு போதாது, இதற்கு மேல ஒரு நல்ல ஒரு அருமையான தீர்ப்பு கொடுக்கணும். இது என்னுடைய தனிப்பட்ட விருப்பமாக உள்ள தீர்ப்பு, இதை தீர்வு என்று கூறலாம். அந்த குற்றவாளியை வெளியே விட்டு அவன் நெற்றியில ரேபிஸ்ட் சூடு வைக்கணும். காவல் நிலையத்தில் ஆயுள் வரைக்கும் தினமும் அவனை கண்காணிச்சு கையெழுத்து வாங்கணும். அவன் எங்க சென்றாலும் நெற்றியில் உள்ள முத்திரையை கண்டு அவனா இவன் என்று மக்கள் அவனை ஒதுக்கி வைப்பாங்க. அதன் பிறகு என்ன நடக்கும் நீங்களே சிந்திங்க. இவனை பார்ப்பவங்களுக்கு இந்த குற்றத்தை உயிரே போனாலும் செய்யக்கூடாதுன்னு சொல்ல தோணும். சில பேர் நினைக்கலாம் இது மனித உரிமை மீறல் என்று. மனித உரிமை மீறல் என்பது மனிதர்களுக்கு மட்டும்தாங்க, இப்படிப்பட்ட மனுஷ உருவில் இருக்கிற கொடிய மிருகங்களுக்கு அல்ல.